நீ பாவின்ற மனநிலையில இருக்க இருக்க நீ என்ன செய்வினா உன்னை சரி பண்றதுலயே தான் நீ வந்து என்ன செஞ்சிட்டு இருப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப இந்த உலகத்தை பிசாசு வலுவா ஆக்கிரமிச்சிருப்பான் நீ 2000 வருஷங்களாக இதே தந்திரத்தை தான் மத போதகர் மூலமா பிசாசு செய்தான் இன்றைக்கு சபையின் கண்கள் திறக்கப்படுவதாக என்று நான் ஒன்று புரிந்து கொள்ள சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தின்படி எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற இடத்திற்கு நீங்கள் வரும்போதுதான் நீங்கள் பூமியை மாற்றக்கூடிய அதிகாரம் உடையவர்களாய் மாறுவீர்கள். ஸோ நண்புக்குரியவர்களே, ஸோ ரெண்டுமே ரெண்டு வேறுபட்ட செய்திகள். சரி, இப்போ ரெண்டு செய்தியை இணைக்கிற மாதிரி ஒரு கரையத்தை நடுவில் கொடுத்துருக்குறாரு இயேசு கிறிஸ்து. நீ பாவின்னு சொல்றியாப்பா, ஒன்று நான் ரத்தத்தை சிந்தி என்ன செய்கிறேன், நீதிமான மாத்துறேன். மறுபடி அதனால தான் இது ஒரு தடவை அவர் ரத்தத்தினால் நீங்கள் நீதிமான ஆக்கப்பட்ட உடனே இவங்க சரியாயிருவாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க மறுபடி என்ன சொல்லுவாங்க, இது நிரந்தரமா நீ நீதிமானாக முடியாது. ஆனா சிலுவை நம்மை முற்றிலும் ரட்சித்திருக்கிறது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. இவங்க அந்த முற்றிலும் நீ ரட்சிக்கப்பட்டான்றதை என்ன செய்வாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன சொல்ல வரீங்க சார், உன்னை பாவின்ற மனநிலையில தான் நாங்க வச்சிருப்போம். நீ பாவின்ற மனநிலையில இருக்க நீ என்ன செய்வினா உன்னை சரி பண்றதுலே தான் நீ வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப இந்த உலகத்தை பிசாசு வலுவா ஆக்கிரமிச்சிருப்பான் 2000 வருஷங்களாக இதே தந்திரத்தை தான் மத போதகர் மூலமா பிசாசு செய்தான் இன்றைக்கு சபையின் கண்கள் திறக்கப்படுவதாக என்று நான் சொல்கிறேன். ஒன்று பாவின்னு சொன்னீங்க, சிலுவையினால நான் நீதிமான் ஒத்துக்காங்க, ஒத்துக்கிறோம். ஆனால் நிரந்தரமான நீதிமான் இல்லை, பார்த்தீங்களா. அவன் என்னன்னா, நீ வந்து நீதிமான், ரட்சிக்கப்பட்டவன், கழுவப்பட்டவன் என்கிற மனநிலையில நீ வாழ்றதே பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டினா அடுத்து நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த வல்லமை உள்ளதாய் எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் இடத்துக்கு நீ வந்துடுவ. நீ பிள்ளை என்கிற புத்திர என்கிற மனநிலைக்கு வந்து விட்டாய் என்றால் நீ இந்த உலகத்தை மாற்றக்கூடிய இடத்துக்கு வந்துடுவ. அதனால தான் வக்கீல் கொடுக்காம செங்கல் செய்டானா, நீ வக்கீலை தேடுறதுலேயே உன் வாழ்க்கையை செலவழிச்சிருவ. நான் போய் ஆராதிப்பேன் நீ சொல்ல மாட்டீல்ல. இவன் நாங்கெல்லாம் வந்து ஆராதிக்க போவோம் சொன்ன உடனே, அப்படியா, அப்ப வக்கீல் கொடுக்குறீங்களப்பா செங்கல் கிட்ட, பார்வோன் வந்து ஒரு டெவிலாம், டெவில்ன்றான். டெவிலுக்கு வந்து சாயல் கிடையாது, அவனே டெவிலா இருந்தானா. இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன்ல அவனுடைய பாடியை வந்து ஸ்பெயினுக்கோ எங்கேயோ வந்து எடுத்துட்டு போய் அவன் வந்து அவனுடைய பாடியை வந்து திரும்ப கடல்ல இருந்து எடுத்து இது பண்ணியிருக்கிறான். அவன் பாடியை செக் பண்ணப்ப அவன் பாடியை வந்து சபிக்கப்பட்ட பாடியா இருக்கான், கடல் தண்ணீரில் இருந்து தான் எடுக்கப்பட்ட பாடி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சிக்காரங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அழுகாமல் அழுகினா தான் சரியாக அந்த பாடியில் இருக்கிறதெல்லாம் போய் வெறும் எலும்பு கூட வரும். அப்படியே இருந்து அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பாடியாக இருக்குதான். ஏன்னா அவன் வாழ்ந்த நாட்களில் தன்னை கடவுள்னே சொல்லிக்கிட்டு இருந்தானா. யார், இந்த பார்வோம். இந்த ரெண்டு பெரிய நகரங்களை கட்டுறானே, அது வந்து தன்னை கார்டன் நிப்பாட்டுறதுக்கு தான் செஞ்சுருக்கிறான். அவன் சாதாரண ஆள் கிடையாது சார், பிசாசு பெரிய வந்து அவன் வந்து அவன் நிழலாட்டம். அவன் நிழலாட்டம் மட்டும் கிடையாது, அவனே பாதி பிசாசாகவே இருந்திருக்கிறான். அதனால தான் ரொம்ப ட்ரிக்கியாக வந்து வேலை பார்க்குறான். இவங்க வந்து புத்திரர்கள்ன்ற மனநிலை வந்துருச்சுன்னா உலகத்தை மாற்ற போயிடுவான். ஏன், இவங்க வந்து சும்மா வேலை ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுன்னா ஆராதிக்க போயிடுவான். அதனால் வக்கீல் கொடுக்காத செங்கல் செய்கிறதுக்கு, இவங்க போய் வக்கீலை தேடுறதுக்கு செதறி போகட்டும். இப்படியே வக்கீலை தேடிக்கிட்டு இருந்தா நம்ம வந்து கும்முன்னு என்ன செய்யலாம், இவன் மைண்டை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஆட்சி செய்யலாம். அதைத்தான் இன்னைக்கு நீ வந்து செயின்ட் ஆமாருன்னு அவன் அப்படியே வக்கீலை தேடிக்கிட்டு இருக்கிறான். இப்படியே வக்கீலை தேடிட்டு தெரியும், 2000 வருஷமாக தேடி இருக்கான், ஒருத்தன் கூட வக்கீலை கண்டுபிடிக்கல தேடிட்டு. ஏன்னா நீ என்னைக்கு செயின்ட் முக்கியம் இல்லை, சன்னுன்ற ஒரு உரிமை தாண்டா முக்கியம் அப்படின்ற இடத்துக்கு நீ வரியோ. இஸ்ரவேல் சொன்னது என் சேஷ்ட புத்திரன்னார் கர்த்தர், என்னைக்கு நான் கடவுளோட பிள்ளன் கண்டுபிடிச்சானோ அன்னைக்கு வெளியே வந்தாவன். இந்த உலகத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு ஒன்று புரிந்து கொள்ள சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தின்படி எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற இடத்திற்கு நீங்கள் வரும்போதுதான் நீங்கள் பூமியை மாற்றக்கூடிய அதிகாரமுடையவர்களாய் மாறுகிறீர்கள். ஸோ நீங்கள் பாவி என்று சொல்வதல்ல உலகத்தின் தீர்வு. பாவியாய் இருந்த என்னை இயேசுவின் ரத்தம் பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறது, பிள்ளையாய் மாற்றியிருக்கிறது என்கிற அறிக்கை தான்
உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது, உங்களை வந்து உலகத்தை மாற்று உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறுகிறது. எனக்கு புரியல, நாங்கள் எச்சரிச்சுக்கிருந்தோம் எச்சரிச்சுக்கிருந்தோம் அப்படின்னா எனக்கு அதை வந்து மன்னிக்கவே முடியாத வார்த்தைங்க அது. நீ என்னப்பா பண்ண, நீ என்ன பண்ண, தேசத்தை அழிக்காதபடி ஒருத்தனை தானே தேன்னாரு, நீ என்ன பண்ண? அப்போ நாங்கள் எச்சரிச்சுக்கிருந்தோம் எச்சரிச்சுக்கிருந்தோம்னா என்ன எச்சரிக்கிறது? ஒருத்தன் பாவத்தை விட்டு தேவனுக்குள்ளே பரிசுத்தமானார். இது ஏன் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக மாற்றுறீங்க? பாவன்ற சப்ஜெக்டை ஏன் வந்து, அதாவது வந்து ஒரு வந்து இயேசு இடத்துல வந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் சொல்கிறான். சொன்ன உடனே பைபிள் சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். ஒரு முறை அவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே கிருப அப்படின்னு சொன்ன உடனே அவன் நீதிமானாயிட்டான். நீ எப்படி 2000 வருஷமா இதே சப்ஜெக்டை பேசிகிட்டு இருக்கிற? நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிற வரைக்கும், சுய கிரியையில் நிமித்தம் ஒருவன் நீதிமான் சொல்கிற வரைக்கும் பாவம் பலனுள்ளதாக தான் இருக்கும். ஆனால் என்றைக்கு கிருபைக்கு கீழ் நீங்கள் வரும்போது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்கிற இடத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று பவுல் கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தின் பலன் வந்து பாவம், பாவத்தின் கூரை முறித்தார். இந்த பாவம்ன்ற சப்ஜெக்டை வச்சு தான் மக்களை எந்திரிச்சு இந்த உலகத்தை மாற்ற விடாதபடிக்கு பிசாஸ் என்ன செஞ்சான், வந்து மக்களை அடிமையாகவே வச்சுருந்தான். இன்றைக்கும் நீங்கள் அடிமைத்தனப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அவனை பாவி பாவி பாவின்னு சொல்லி அவனை வந்து அதை சரி செய்கிறதுக்கே வந்து சரி செய்கிற மாதிரி சுயநீதி, சுயநீதியின் கிரியைகள், கிரியைகளை சரி செய்வதன் மூலம் நீங்கள் நீதிமான் ஆகிறீர்கள் என்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அவன் எப்படி நீதிமான் சொல்கிறீங்க நீங்கள்? அவன் கிரியையை சரி செய்யணும் அப்படிதானே சொல்ல வரீங்க? நாங்கள் அப்பருந்தே எச்சரிச்சுக்கணும். என்ன எச்சரிச்சுக்கிருந்தீங்க? ஒருத்தனுடைய கிரியையில் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் பழைய ஏற்பாட்டு பக்தர்களா? நீங்கள் தங்கள் சுய கிரியைகளை சரி செய்வதன் மூலம் நீதிமான்களாய் மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்களே, அந்த இடத்திற்குள்ளே ஜனங்களை கொண்டு செல்கிறீர்களா நான் கேட்குறேன். நான்